நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ குழந்தைகளுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ. அதாவது நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கிறப்ப சின்ன சின்ன வேஸ்ட்டு பொருட்களை வச்சு விளையாடிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு அழகான பொம்மைக்கு தேவையான பொருட்களை வேஸ்ட்டு பொருட்களை வச்சு உருவாக்கியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் காமிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, வாங்க நண்பர்களே, அந்த அழகான வீட்டை போய் நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட ஹோம் டூரை பார்க்க போகிறாங்களா? ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். எப்போ வராங்களா? இந்தா இப்போ வந்துடுவாங்கம்மா. இதோ வந்துட்டாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ஹோம் டூர். எங்களோட ஓனர் அம்பிகா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த பார்பி ஹவுஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், பார்பி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்பியோட ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி எப்படி வேஸ்ட் திங்ஸை வச்சு பண்ணியிருக்கேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், அதனால கிச்சன்லேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ் வாஷிங் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டப்பாளவு ஸ்டிக்கை குத்தி வச்சுருக்கேன். அப்படி தான் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம், டம்ளர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்னிக்கர்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு பிடிச்ச இடம், வந்து நம்ம சமைக்கிற இடம். இங்கே வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் இந்த மாதிரி ஜாமான்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே மைக்ரோவன் இருக்குது. மைக்ரோவனுக்குள்ளே இந்த மாதிரி கேக்கு, அப்புறம் க்ரில் பிளேட்லாம் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து அருவாமனை, அப்புறம் இட்லி செட்டி. இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துடலாம். ஹாலுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்ன இருக்குதுன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, பாட்டில்ஸ் அது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து செல்ஃபோன் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரேல இருக்குது, இது என்னோடய ஹேர் பேண்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இது வந்து சோஃபா. நம்மளோட நம்ம வச்சுருக்க பார்க்கே இது மாதிரி உட்கார ஃபெசிலிட்டிஸ், கையை மடக்கிறதுலாம் முடியாது. ஸோ அதனால் நான் சிம்பிளாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் வந்து காட்டன் ஃபில் பண்ணி அதில் கொஞ்சம் துணி போட்டு இது மாதிரி ஒரு பிளேட் மாதிரி சோஃபா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டாண்டில் ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் டிவிக்கு போயிடலாம். இந்த டிவி ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி ரிமோட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து டிவி, பார்பி டிவி மாதிரி ஒரு கார்ட்போர்டில் என்னோட பழைய புக்கிலேருந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன ட்ரே வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பிளாக் இது மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து நம்மளோட மேக்கப் டேபிள். இந்த மேக்கப் டேபிளில் சின்ன சின்ன ஜாமான்லாம் இருக்குது, மேக்கப் ஜாமான். இப்போ இருந்தால் பேபி ஐஷேடோ பேலட்டு, அப்புறம் மஸ்காரா இருக்குதுல, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனு, ஹேர் பின்னு, அப்புறம் சீப்பு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹேர் பின்னு உடஞ்சிருச்சு, நான் சீப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி ரெண்டு சீப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீட்ஸு அது மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அடுத்த ட்ராவில் வந்து பவுடர், லிப்ஸ்டிக்கு. லிப்ஸ்டிக் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது, ஹைலைட்டு. இது வந்து இந்த நம்ம பிங்க் கேட்ரேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் செஞ்சுருக்கேன். அதை கொஞ்சம் கட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உள்ளே வந்து க்ரையான்ஸை ஃபிட் பண்ணி எல்லாத்துக்குமே ரெட் கலர் நெயில் பாலிஷ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்பாஞ்சு, பவுடர், ரோஸு அதெல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலி 1 கிராம் காயின் டப்பா, அதை வந்து நான் பவுடர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்மளோட பீரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஆக்சுவலி ஹார்லிக்ஸ் டப்பாவில் பண்ணது. உள்ளே நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரெஸ்க்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன், பார்பி கிளாத்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட், ரொம்ப ரொம்ப ஃபேவரட், ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச பார்பியோட பேக் பேக். ஆக்சுவலி கிளிட்டர் பேப்பரில் செஞ்சது. ஆக்சுவலி இந்த
சில இது கம்மெல்லாம் ஒட்ட மாட்டின்ட்டுச்சு கிளிட்டர் பேப்பரில். அதனால் நான் வந்து தச்சிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் பேண்டு, அப்புறம் இங்கே ஒரு சின்ன பவுச் மாதிரிலாம் இருக்குது. உள்ளே வந்து நோட் புக் இருக்குது. அப்புறம் உள்ளே ஒரு பென் இருக்குது. ஆக்சுவலி இது ரியலாகவே எழுதும். பென்னை கட் பண்ணி கீழே வந்து கொஞ்சம் கம்மை ஊற்றிருக்கேன், அதனால் கீழே இருக்க இங்கு உங்களுக்கு வெளியே வராது. அது வந்து கிளிட்டர் பென். அப்புறம் ஸ்லாப்பில் அடிச்சிருக்கேன் கிளிட்டர் ஊற்றி. அடுத்து நம்மளோட பார்பியோட பெட். கொண்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பெட் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஒரு கார்ட்போர்ட் டப்பாவில் பின்னாடி ஒரு பேப்பர் இன்னொரு பேப்பர் கார்ட்போர்டில் இது மாதிரி நான் வளைவாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பில்லோஸ்லாம் பழைய காட்டன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பெட் கவர். அது பெட் கவர் வந்து ஏற்கனவே இங்கே இருக்குது, கிரே கலர். இது வந்து போத்திக்கிறதுக்காக போடுறேன். இப்போ நம்ம பார்பி அழகாக வந்து இது மேலே படுத்துட்டு இதை போத்திக்குவா அதெல்லாம். அதுக்கப்புறம் கீழே நம்மளோட அழகழகான குட்டி குட்டி ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இதுக்குமே நான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட க்யூட்டி, நம்மளோட வெரி வெரி க்யூட்டியான குட்டி பார்பி கேர்ள் இருக்காங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். க்யூட்டி க்யூட்டி பார்பி இங்கே பாருங்கள், ஹாய் ஹாய் சொல்லிட்டாங்க. இந்த குட்டி பார்பிக்கு தனியாக தொட்டில் இருக்குது. இது வந்து ரொம்ப சில்லியாக செஞ்சு என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்கை வச்சு நம்ம கேலண்டர் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெண்டு இதையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கட்டிட்டு இதை ரொம்ப அழகான தொட்டில் அப்படியே ஆடுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஆடுது. இதில் வந்து நம்ம குட்டி பாப்பாவை போட்டோன்னா அது நல்லா ஆடிட்டே தூங்குவா, அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன பாப்பாக்கெலாம் விளையாட்டு காட்டுவாங்க இல்லையா, அது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு ஐட்டம் இருக்குது, நம்மளோட பார்பியோட கொடை. ஆக்சுவலி பேப்பர் செஞ்சேன், இது வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன். இது வந்து அஸ் யூஷுவல் சார்ட் பேப்பரில் தான் செஞ்சது. இது வந்து எனக்கு வந்து நான் ஒரு ஷெல்ஃபில் தான் செட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி கார்ட்போர்டில் செய்யலாம் அப்படியே அப்படியே. ஆனால் வந்து இதுக்கெல்லாம் நான் இடையில வால் சேர்க்கலாம், ஹாலுக்கு கிச்சனுக்கு. ஆனால் பாத்ரூமே எல்லாம் அப்படியே ஒரே இதாகிக்கிறது, ஒரு வால் வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன வால் சேஸ் போர்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்மளோட பாத்ரூம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாய்லெட் போகிறத பார்த்துடலாம். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள், ஒரு டீ கப்பில் மேலே இந்த பைப்பெல்லாம் மாட்டுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் அப்புறம் உள்ளே வந்து ஹோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட விம்மை சோப்பு டப்பா இருக்கும் இல்லையா, அது இப்படி தூக்கி விடுறது, அது வந்து ஃப்ரெஷ் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர்லேயே அழகாக இயர்பட்ஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி அதில் அந்த துடைக்கிறதா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெஷர் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அது இது வந்து நான் வந்து கிளிட்டர் பேப்பர் அப்புறம் இயர்பட் ஸ்டிக்கு அதை வச்சு யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். அடுத்து நம்மளோட வாஷ்பேஷின் உங்களுக்கு தெரியுது. இது வந்து ஒரு சின்ன கப்பு, இது வந்து ஐஸ்கிரீம் டப்பா. அந்த ஐஸ்கிரீம் டப்பில் நான் பிளேடை வச்சு கோடு போட்டு அதில் வந்து நான் டப்பாவை உள்ளே சொருகியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பைப் மாதிரி செட் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நம்மளோட டூத் ப்ரஷ் டூத் பேஸ்ட்லாம் இருக்கும். இதுதான் நம்மளோட டூத் ப்ரஷ். இல்லைன்னா அவ்வளோ பெருசாக இல்லை, வெறும் ஸ்டிக்கில் வந்து டபுள் செலோ டேப்பை ஒரு மாதிரி கெட்டியாக ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து இன்னொரு ப்ரஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேஸ்ட். இது மாதிரி மினியேச்சர் திங்ஸ்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பேஸ்ட்டு. அடுத்து ஒரு மிரர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி அழகான ஹேண்ட் வாஷு, ஹேண்ட் வாஷ் லிக்விடு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாத்டப் கவர் பண்ணி குடிக்கணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன ட்ரே மேலே வச்சு அதில் இருந்து ஸ்டிக் கனெக்ட் பண்ணி இது மாதிரி நான் வந்து ஸ்க்ரீன் மாதிரி செஞ்சுருக்கேன். உள்ளே வந்து குட்டி பைப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பாத்டப் இருக்கும். அப்புறம் உள்ளே கொஞ்சம் காட்டன் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷவர். ஷவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த பக்கம் காட்டுறேன். உங்களுக்கு ஷவர் தெரியுதா, இந்த ஷவர் தான். இது வந்து ஷவரு. இது வந்து இதோட ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். இப்படி டேர்ன் பண்ணுறதுனால ஒரு ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னொரு குட்டி பைப் இருக்குது. அதில் வந்து குட்டி இந்த வாட்டர் வரும் இல்லையா, அது
அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ட்ரே இருக்குது. இந்த ட்ரேக்குள்ள ஒரு ரெட் கலர் சோப்பு ஒரு ப்ளூ கலர் சோப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஷாம்பு பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் இருக்குது ஸ்பாஞ்சில் செஞ்சது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இன்னும் ஒன்று பெருசாக இல்லை. இது வந்து ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன். இது மாதிரி குப்பையெல்லாம் ஈஸியாக அப்படி தள்ளிடலாம். அதுக்கப்புறம் முறம் இருக்குது. இது ஆக்சுவலி எனக்கு இந்த செப்பு ஜாமான் நம்ம கிச்சனில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து தந்தது. இது மாதிரி குப்பையெல்லாம் கூட்டி தள்ளிடலாம் இல்லையா, அதுக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாப்பு, இது ரொம்ப ஈஸி தான். பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு, எனக்கு பிஞ்சிடுச்சு பெயிண்ட் ப்ரஷ்ஷு. அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கு மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் நூலை கொஞ்சம் ஃபில் பண்ணி இது மாதிரி செலோ டேப் போட்டுருங்க. ஸோ இது வந்து மாப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாளி இருக்குது, இது மாதிரி துடைக்க அது மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக இது விளக்கு மாறு. அதுக்கப்புறம் மாப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்யூட் ஊற்றுவோம் இல்லையா, அதுதான் அந்த லிக்யூடு. அவ்வளோதான் நம்மளோட க்ளீனிங் அக்சசரிஸ் முடிஞ்சிருச்சு. இது நம்மளோட ஹோல் பாத்ரூம். அதுக்கப்புறம் இது நம்மளோட பெட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் ஹால் எல்லாமே இருக்குது. இதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட். எது உங்களுக்கு இதில் பிடிச்சது, எந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எல்லோரும் வீடியோ பார்த்துட்டீங்களா? தேங்க்யூ. எல்லோரும் வீடியோ பார்த்ததுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேல் போடுற வீடியோஸ்க்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஸோ எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.